எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வை ஹிந்துஸ் வர்ஷிப் மெனி காட்ஸ், ஏ ராஜயோகா ஆங்கிள். ஹிந்துக்கள் பல கடவுள்களை கும்பிடுவது ஏன்? ஒரு ராஜயோக பார்வை. ஒரு கிரைம் படம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கி டைட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு கிரைம் படம் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு சீன் செகண்ட் சீன்லேயே ஒரு கொலை நடக்கும். அந்த கொலை கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிஐ ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. அப்புறம் வர சீனில் எப்படி இருக்குன்னா, நமக்கு படம் பார்த்துட்டு இருக்கும்போது இவன் கொண்டு இருப்பான், அவன் கொண்டு இருப்பான், அவன் கொண்டு இருப்பான்னு ஒரு ஒரு அஞ்சாறு பேர் மேலே சந்தேகம் வரும். இப்படியே படம் பார்த்துருப்போம். இன்டர்வல் வரும்போது நம்ம டீ குடிக்க வெளியே போவோம் இல்லையா, அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிப்போம். எனக்கு இவன் தான் கொண்டு இருப்பான்னு தோணுதுன்னு நான் சொல்லுவேன், நண்பர்கள் அவங்கவுங்க ஒப்பீனியன் சொல்லுவாங்க, இல்லை எது கரெக்டுன்னு யாருக்குமே தெரியாது. திரும்ப படம் பார்ப்போம். கிளைமேக்ஸ் வரும்போது நாங்கள் அஞ்சு பேரில் பத்து பேர் எவ்வளோ படம் பார்க்கணும், அது யாரோ ஒருத்தர் சொன்னது கரெக்டாக இருக்கலாம், இல்லை சம்மதமே இல்லாமல் வேற ஒருத்தர் கொலை பண்ணியிருக்கலான்னு சொல்லி படத்தை முடிச்சுடுவாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க. என்ன சொல்லிவிடுவாங்க, இவர் தான் கொண்டு இருக்காரு, அப்போ படம் ரிவீல் ஆகிடும். கரெக்டாக இப்படி தான் கிரைம் சப்ஜெக்ட் இருக்குது. இந்த நாடகம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த நாடகத்தில் இப்போது நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம், 800 கோடி ஆத்மாக்கள் பூமியில் நடிச்சிட்ருக்காங்க, எல்லாம் நடிப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டால், இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, இந்த நாடகத்தோட டிசைன் எப்படி தான், சில பேர் அல்லாஹ் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்காங்க, இன்னும் ஒரு டீம் காட், ஜீசஸ் கிரைஸ்ட்டு, மேரி மாதா, இல்லை கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு அதை நம்பராக ஒரு கூட்டம் இருக்காங்க. ஹிந்துக்களில் வந்து இந்துக்கள் தான் வெரைட்டி எக்கச்சக்கமான கடவுளை வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிவன் கடவுள்னு கும்பிட்றாங்க, விஷ்ணுவை கடவுள்ன்றாங்க, பிரம்மாவை கடவுள்ன்றாங்க, அப்புறம் சூரியன் சந்திரன் கூட கடவுள்ன்றாங்க, பஞ்ச தத்துவங்கள் கடவுள்ன்றாங்க, சத்தியுக திரேதாயத்தில் வாழ்ந்த 33 கோடி தேவதைகளும் கடவுள்ன்றாங்க. சில வீட்டில் என்னென்னா, இறந்து போனவங்க தாத்தா இல்லை எல்லை சாமிகள் இவங்களெல்லாம் கடவுளாகிட்டாங்க. அப்புறம் இங்கே பூமியில் வாழ்ந்த மகான் ஆத்மாக்கள், இப்போ சாய்பாபா, ராகவேந்திரர் அப்படி வச்சுக்கோங்களேன், இப்படிப்பட்ட மகான் ஆத்மாக்கள், சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், இப்படி நிறைய பேர் இவங்களெல்லாம் கூட கடவுளாகிட்டாங்க. இது எக்கச்சக்கமாக இருக்கிறது வந்து ஹிந்து தர்மத்தில் தான். அப்போ இப்படி ஏன் இருக்கு? இப்போ அந்த படத்துக்கு போகுமே, அந்த படத்தில் அந்த கொலை நடந்து முடிஞ்சோடனே அடுத்த சில சீனில் ஒரு அஞ்சாறு பேர் மேலே சந்தேகம் வந்தது இல்லை, ஏன் வந்தது? சந்தேகம் வர்ற மாதிரி யார் கிரியேட் பண்ணா? அந்த கதாசிரியர், அந்த டேரக்டர் தான் உருவாக்குறார். கரெக்டாக ஏன் இப்படி பண்ணுறாங்க? அதான் சுவாரஸ்யம். இவன் கொலை பண்ணால், கொலை பண்ணவனே ஃபஸ்ட்டு காமிச்சிட்டாங்கன்னா அப்புறம் என்ன இருக்குது அந்த படத்தில் பார்க்குறதுக்கு, என்ன சுவாரஸ்யமாக இருக்குது? அது 2.5 ஹவர் படம், அந்த 2.5 ஹவர் அப்படியே கொண்டு போனோம்ல சஸ்பென்ஸ்லேயே, அந்த சீட்டு பக்கத்துலேயே உட்காந்து என்னடா நடந்திருக்குன்னு பார்த்துட்டு இருக்கணும்ல, அதே மாதிரி தான் இந்த ட்ராமாவும் உருவாக்கப்பட்டிருக்கு. இது சுவாரஸ்யமாக உருவாக்கப்பட்டிருக்கு. அங்கே அந்த கதை டைரக்டர் அந்த கிரியேட் பண்ணுற மாதிரி, இங்கே இருக்கிற டைரக்டர் இறைவன், அவர் என்ன சொல்கிறோம், ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மான்னு சொல்கிறோம். அவருடைய இயற்பெயர் வந்து சிவன், உலகம் வந்து அல்லாஹ், ஜஹோவா, காட், பல பேரில் சொல்கிறது அவர் தான். அவர் தான் இந்த சாட்சாத்காரம் கொடுக்குறார், காட்சி கொடுக்குறார். இவன் படம் பார்த்தபோது எனக்கு இவர் கொண்டிருப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருதில்லை, யாரது மேலேயோ என் ஃப்ரெண்டுக்கு வேறு ஒன்று வருதில்லை. அப்போ இது இந்த கேரக்டர் நடிக்கிறது எனக்கு கன்வின்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு திருப்தி ஆச்சுனால நான் இவரை நம்புகிறேன், இவர் தான் கொண்டு இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். என் ஃப்ரெண்டுக்கு வேறு ஏதோ கன்வின்ஸ் ஆயிருக்கு, அதனால் அவர் அங்கே நம்புறாரு. கடைசியில் கிளைமேக்ஸ் என்னாவது, நம்ம யாராவது ஒருத்தர் நினச்சது கரெக்டாக இருக்கலாம், இல்லை யாராவது ஒருத்தர் இல்லாமல் புதுசாக ஒருத்தர் கொலை பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி படத்தை முடிப்பாங்க, கிளைமேக்ஸில் சொல்லிவிடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்க, ஒரு ஒரு தர்மத்தை சேர்ந்தவங்க, அவங்க அவங்க கும்பிட்ற இறைவன்ற பார்வையில் இருக்கிற அந்த அனுபவங்கள் கிடைக்குது. இறைவன் வந்து பக்தி, அதுதான் ஃபார்முலா நினச்சிக்கோ, பக்தியை நீங்கள் பல நாள் ஒரே ஒருத்தர் முருகரை கும்பிட்றீங்கன்னா முருகரையே கும்பிட்டுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், பல வருஷமாக உங்களுக்கு முருகனோட காட்சி கிடைக்கும். ஆனால் இறைவன் சொல்ல, நான் ஜோதி சுரூபமாக இருக்கேன், ஒளி புள்ளியாக இருக்கேன். இப்போ முருகரை கும்பிட்றவனுக்கு நான் முருகனை காட்டாமல் ஒளி புள்ளியாக காட்டால் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்கல்ல. இப்போ இயேசு கிறிஸ்துவே கும்பிட்றாரு ஒருத்தர், அவருக்கு வந்து முருகர் காட்சி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுவார்ல. முருகருக்கு வந்து இயேசு கிறிஸ்துவோட காட்சி காட்சி கன்ஃபியூஸ் ஆகிடுவார்ல. ராகவேந்திரர் கும்பிட்றவருக்கு வந்து சாய்பாபா வந்தார்னா அவர் கன்ஃபியூஸ் ஆகிடுவார்ல. ஸோ அதனால் எல்லோரும் என்னென்ன கும்பிட்றாங்களோ அந்த காட்சி கொடுக்குறாரு. அப்போ அவங்கவுங்க கன்வின்ஸ்டு, நான் திருப்தியை, நான் இதுதான் கரெக்ட், எனக்கு வேறு யாரும் நீங்கள் எது வேணால் சொல்லுங்கள், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் அனுபவம் பண்ணிட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். அப்படி அவங்கவுங்கவுங்க அங்கங்கே இருந்துருவாங்க. இந்த படம் பார்க்குறவன் இப்போ பாருங்களேன், நான் வந்து ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இவர் தான் கொண்டு இருப்பாருன்னு, கடைசி படம் முடிகிற வரைக்கும் என்னோடய நம்பிக்கை அதில் தான் இருக்கும். படம் முடியும் போது ஒரு கிளாரிட்டி வரும், கரெக்டாக, ஓ நான் தன்னை நினச்சி தப்பு தான் போல இருக்கேன், இதுதான் கரெக்டு போல இருக்குன்னு ஒரு மாற்றுக்கருத்து வச்சு, ஏன்னா டேரக்டர் அப்படி தான் படத்தை முடிக்கிறார். ஒரு படம் 2 ஹவரில் முடியும் நமக்கு தெரிஞ்சு தானே பார்க்குறோம். அப்போ இந்த கிளைமேக்ஸ் எப்போ தெரியும்?
என்ன கிளைமேக்ஸு, நம்ம 800 கோடி பேர் பூமியில் நடிச்சிட்ருக்கோன்னா நம்ம எல்லாமே உயிர், அவங்கவுங்களுக்கு ஒரு உடல் கிடச்சிருக்கு, அந்த உடலை நம்ம நடிச்சிட்ருக்கோம். இந்த உயிர்ன்ற பார்வையில் நம்ம எல்லாருமே சகோதர சகோதரர்கள், ஆண் பெண்ணு பார்க்கறதுனால சகோதர சகோதரி. நம்ம உயிர்களுக்கெல்லாம் அப்பா பரமாத்மா, ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா, அவர் தான் சிவன் நல்லா ஜஹோ காடுன்னு கூப்பிட்றாங்கன்ற இந்த விஷயம் எப்போ தெரியும்? அந்த படம் ரெண்டாவில் தெரியும். இது எப்போ தெரியும்? எப்போ தெரியும்னா, இந்த 3 உலக போர் வர்றதுக்கு முன்னாடி உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்போ தெரிஞ்சிடும். அது வரைக்கும் அவன் அதை தான் நம்பி இருப்பான், வேறு வழியே இல்லை. அந்த படத்தில் அந்த கிரைமை வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறது யார்? ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இருப்பார்ல, ஒரு சிபிஐ ஆஃபீஸரோ ஒரு போலீஸோ இருப்பாங்கல்ல, அவர் தான் கடைசியில் அதை ரிவீல் பண்ணுவார். இவன் தான் கொண்டு இருக்கான், இது இதெல்லாம் நடந்தது அப்படின்னு காட்சிக்கு கடைசியாக காட்டுவான், கரெக்டாக. அதுவே இங்கே யார் சொல்லுவான்? இங்கே யார் சொல்லுவான்னா, யூரோப்பியிலேருந்து ஒரு தலைவர், பிரபலமான ஒரு தலைவர் சொல்லுவார் இந்த மாதிரி. நம்மெல்லாம் உயிர், உயிருன்னு பார்க்கும்போது நம்மெல்லாம் சகோதர சகோதரர்கள், உயிருக்கு அப்பான ஒருத்தர் இருக்கார், அவர் இறைவன், அவர் சிவன் சொல்கிறாங்க, அல்லான்னு சொல்கிறாங்க, ஜஹோவான்னு சொல்கிறாங்க, பல பேர் கிடையாது, இறைவன் ஒருத்தர் தான், அவர் தான் நம்ம பல பேரில் கும்பிட்டுட்டு இருந்தோம், அவர் சொல்லும்போது எல்லோரும் நம்புவோம். அப்படி தான் இப்போது பிரேமானந்த நாராயணன் மாதிரி ஒருத்தர் யூடியூப் வீடியோ போடுறார், இது எந்த அளவுக்கு போவோம் கேட்குறவன் கேட்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் படம் பார்க்குறேன், அந்த படத்தில் வந்து இவன் கொண்டு இருப்பான்னு நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறேன், இப்போ இன்டர்வியூவில் சொல்கிறேன், சில பேர் இல்லைடா அவன்டா அவன்டா மாதிரி மாதிரி பேசுவாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் 1-2 பேர் நான் சொல்கிறத எடுத்துக்கலாம், எப்போ அது இது வரும் கடைசியில் கிளைமேக்ஸில் நான் சொல்கிறவரே கொண்டு இருந்தான்னு வச்சுக்காங்களேன், நான் 4 பேர் சொல்லி அவங்க நம்பினாங்க பார்த்தீங்களா, அவங்க 4 பேர் நம்பியிருப்பாங்க உடனே. ஏன் எல்லோரும் கேட்கல? அது அப்படி தான், அது அப்படி தான் அந்த ட்ராமா. ஏன் எல்லோரும் இப்போ கேட்க மாட்டாங்கன்னா, ட்ராமாவோட கிளைமேக்ஸ் வரல. நமக்கு சத்தியகம் திரேதாயகம் போகிறதுக்கு 33 கோடி பேர் வேணும், இந்த ராஜயோகம் நாலேஜ் கற்றுக்கிறதுக்கு. அவ்வளோ பேர் தயார் ஆகாதனால போர் வர மாதிரி இருக்கும், நிந்திரும் போர் வர மாதிரி இருக்கும், நிந்திரும் பெரிய மழை வெள்ளம் நடக்கும், அந்த ஊரே காலி ஆகிடும் நினைப்போம், அந்த மாதிரி ஆகாது. ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு கம்மியாக இருக்கும், பெருசாக ஒன்று ஆகிடாது. இப்படி தான் நடந்துகிட்ருக்கும். இப்போ வந்து எல்லாமே ரிஹர்சல் எடுத்துன்னு இருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, போர் போடுற மாதிரி வருவாங்க, பெருசாக போர் போட மாட்டாங்க. இயற்கை பூகம்பம் ஏற்படும், இப்போ பாருங்களா, 2 முன்னாடி சென்னையில் பூகம்பம் வந்து 5.1, அது கடல்கடியில் வந்தது, அடையாறு இந்த மாதிரி பகுதியில் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன் சென்னை சிட்டியிலே சென்டராக வரல? அதான் நம்ம தயாராகலை, அதனால் வரல. அது கிளைமேக்ஸ் டைமில் தான் நடக்கும். இப்போ எல்லாமே ரிஹர்சல் எடுத்துன்னு இருக்குது, பூகம்பம் அதுக்கான ரிஹர்சல், சுனாமி அதுக்கான ரிஹர்சல், காற்று மழை எல்லாமே ரிஹர்சல் எடுத்துன்னு இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் டே வரும்போது, அந்த 3 உலக போர் வர டைமில் ஒரு சைடு போர் நடக்கும், ஒரு சார் உள்நாட்டு போர் நடக்கும், ஒரு வாட்டி அந்த 5 தத்துவங்களும் ஒரே டைமில் விளையாட்டு வர ஆரம்பிக்கும், மொத்தமாக முடிக்கிறதுக்காக. ஓகே, இது எப்போ நடக்கும்? கிளைமேக்ஸில் நடக்கும், சரியா? ஸோ ஹிந்து தர்மத்தில் நிறைய கடவுள் இருக்கிறதுன்னு மட்டும் இல்லை, முக்கியமான காரணம் இது ட்ராமாவில் உருவாக்கப்பட்ட காட்சி, அவ்வளோதான். நம்ம எல்லாரையும் நம்பிடுவோம், கடவுள்னு சொல்லி நம்பிடுவோம். ஓகே, இது குற்றமான குற்றம் கிடையாது, ட்ராமாவில் அப்படி தான் இருக்குது. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு யார் மேலே இயற்கையாக ஒரு டவுட் வரும்ல, அப்படி தான் நீங்கள் பார்த்தாக முடியும், கரெக்டாக. ஏன் நம்பிட்டேன், எனக்கு அது மாதிரி நம்புகிற மாதிரி காட்சிகள் இருந்து நான் நம்பிட்டேன், அப்படி தான். இல்லை யார் மாதிரி கொலை கிடையாது, குறை கிடையாது, ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நம்புங்க. அப்போது யாராவது விடை தேடுறாங்கல்ல, எங்களை மாதிரி பாதி படத்துல இது தான் நம்புகிறோம் இல்லையா, ரொம்ப பர்ஃபெக்டாக வரவங்க, அவங்களுக்கு பாக்கியம் அவ்வளோதான், முன்னாடி காட்சிச்சு தெரிஞ்சிச்சு பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதில் வந்து கிடைக்கவே இல்லைனா அவங்களுக்கு சுத்தம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இது நாடகங்க, அவ்வளோதான். நாடகத்தில் கொஞ்சம் பேருக்கு முன்னாடி தெரியும், காலத்தில் கொஞ்சம் பேருக்கு பின்னாடி தெரியும், அவ்வளோதான். ஆனால் இதுதான் கிளைமேக்ஸ். இதனால தான் ஹிந்து தர்மத்தில் எக்கச்சக்கமான கடவுள் கும்பிட்ற மாதிரி ஒரு காட்சிகள் இருக்குது. இஸ்லாமியர்கள் வந்து அவங்கள கும்பிடுவாங்க, இவங்க இவங்க கும்பிடுவாங்க, ஆனால் கடவுள் ஒருத்தர் தான். இது புரிஞ்சுக்கும் போது உலகம் புரிஞ்சுக்கும், அவ்வளோதான், சரியா? இதில் யாரு மேலேயும் குற்றம் கிடையாது. இந்த பார்வையோட பார்க்க ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.